Hi friends, today recipe என்ன பார்த்தீங்கனா weight loss recipe தாங்க. இந்த recipe பார்த்தீங்கனா ரொம்ப ரொம்ப healthy-ஆ இருக்கும். ரொம்ப வந்து cholesterol குறைக்க கூடிய தன்மையா இருக்கும்ங்க. இப்போ இந்த recipe பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போதான் first time பார்க்கறீங்கனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க. இப்போ இந்த recipe செய்யறதுக்கு இந்த மாதிரி அகலமான bowl-ல நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவு பால் சேர்த்திருக்கேன். அதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம், ஒரு துண்டு இஞ்சிய தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பட்டை சேர்த்துக்கலாங்க. பட்டை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா வந்து கொதிக்கணும் பாருங்க. பால் ஃபஸ்ட்டு பொங்கிடுச்சு. இப்போ இந்த அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய தன்மை உண்டு. இதில் நம்ம இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொதித்த பாலை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இந்த பால்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் சேர்த்துக்கலாங்க. சியா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய இந்த சீட்ஸுக்கு உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் கூட கிடைக்கிது, நீங்கள் கேட்டு வாங்கி பாருங்கள். இதில் உள்ள பெனிஃபிட்ஸு இதுலேயே போட்டிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போ இந்த பாலில் பார்த்தீங்கன்னா நம்ம சியா சீட்ஸை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணிலேயோ அல்லது பால்லேயோ நல்லா நம்ம ஒரு 15-20 நிமிஷம் ஊற விட்டணும். ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சியா சீட்ஸை யூஸ் பண்ணணுங்க. இப்போ நமக்கு ஊறட்டும், ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம கிளாஸில் மாற்றிட்டு குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெசிபியும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிபி வந்து தயாராகிடுச்சுங்க. சியா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, ஒரு 20 கிராம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி ஹனி சேர்த்துக்கலாம். ஹனியும் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குடிச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிங்க் வந்து தயாராகிடும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.